நான் நம்ம விருகம்பாக்கம் போரூர் ரோட்டில் இருக்கிற நியூ சுரேஷ் நர்சரியில் தாங்க இருக்கேன். என்னென்ன செடி இருக்குது, என்னென்ன மர வகைகள் இருக்குது, அதே மாதிரி உரம் என்னென்ன இருக்குது, விதைகள் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம நர்சரியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க போவோம். செம்மண் மாட்டு சாணி ரெண்டுத்தையும் மிக்சர் போட்டு மூட்டை பிடிப்போம். மூட்டை 100 வந்துச்சுன்னா நம்ம வந்து மண் சுற்றி பிளான்ட் வாங்க போது சுற்றி போட்டு நம்ம எல்லா இதுவும் வேண்டாம், மண் மட்டும் போட்டு நார்மலாக செடி வச்சா போதும். தம்பி என்னென்ன ரோஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவார். பன்னீர் ரோஸ் இருக்குது சார், பன்னீர் ரோஸ் இருக்குது, பெங்களூர் ரோஸ் இருக்குது, ஊட்டி ரோஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏன்னா ஊட்டி ரோஸ்க்கும் பெங்களூர் ரோஸ்க்கும் என்ன வித்தியாசம்? பெங்களூர் ரோஸ்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஊட்டினா நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஏன்னா நம்ம ஸ்லோவாக இருக்கும். பெங்களூர் ரோஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே நாட்டு ரோஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும், நல்லாயிருக்கும். நாட்டு ரோஸ் பன்னீர் ரோஸ், பன்னீர் லைட் பிங்க்கு சார். பன்னீர் ரோஸ் எவ்வளோ செடி? அது வந்து பன்னீர் ரோஸ் வந்து 150 வரும், 150 130 வரும் ஃபைனல் பண்ணி தரலாம். மற்ற பிளான்ட்லாம் உங்களுக்கு 100, 120 அப்படி பண்ணி தரலாம். காஷ்மீர் ரோஸ் 300 வரும் சார், 300 மொத்தமாக இது எல்லாமே 300 தான் வரும். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா மதர் பிளான்ட் வெரைட்டி, இதிலிருந்து தான் அது வந்து கட்டிங்ஸ் போடுவாங்க. இது வந்து நல்லா பக்காவாக இருக்கும் சார். இது வாங்கினீங்கன்னா நீங்கள் மற்ற மெயின்டெனன்ஸ் எதுவும் தேவையில்லை சார், மொத்தமாக நல்லா வச்சுட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் சார். இங்கே இருக்கிறது வந்து உங்களுக்கு மதர் பிளான்ட்டுங்களா, அதனால் வந்து இது ரொம்ப வெயிலுக்காக இருந்தாலும் மழைக்காக இருந்தாலும் கொஞ்சம் நல்லாவே தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன செடி இருக்குது? இது வந்து நந்தியாவட்டை சார், நந்தியாவட்டை டொக்கோமா, டொக்கோமாவும் நந்தியாவட்டை. இது இட்லி பூ, இட்லி பூ மொத்தம் 3 பிளான்ட் இருக்குது சார். இது வந்து 450 திட்டத்தை விற்கிறோம் நம்ம. இது 450 விற்கும்போது 400-350 வரையும் நம்ம ஃபைனல் பண்ணலாம் சார். இந்த டிஸ்பிளேல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து பூ வெரைட்டிஸ் தான். இது வந்து இட்லி பூ, இது வந்து காகித பூலே வந்து உங்களுக்கு ஒரு 3-4 வெரைட்டி இருக்குது. இது என்ன அப்படின்றது நம்ம கேட்கலாம். இது என்ன தம்பி? இது வந்து டெம்பிள் ட்ரீ, டெம்பிள் ட்ரீ இருக்குது, செம்பருத்தி இருக்குது, இட்லி பூ இருக்குது, விக்வரா இருக்குது, காகித பூ இருக்குது. இது வந்து துளசி மரம், 1200 வந்து 750 வரையும் இருக்கும். பெயிண்ட் பண்ணாத 750, பெயிண்ட் பண்ணது வந்து 1200 வரும் சார். இது வந்து குதிரை டைப் இருக்குது, குதிரை இருக்குது, குதிரையிலே உங்களுக்கு பிளான்ட் வைக்கிற மாதிரி இருக்குது, தொலை சேர்க்கிற மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மண் தொட்டி பார்த்தீங்கன்னா இது 160-180 வரையும் இருக்குது சார். இது என்ன வெரைட்டி தம்பி? இதெல்லாம் இது வந்து கலைஞ்சம் சார், கலைஞ்சம் இருக்குது, லேடி பூ இருக்குது, டொக்கோமா இருக்குது, கனகாமரம் இருக்குது, ரெங்கன் கிரீப்பர் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி தான், ஏன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் தண்ணி மட்டும் மீடியமாக ஊற்றிங்கன்னா இன்னும் நல்லா பக்காவாக இருக்கும் சார். இது வந்து போன்சா இல்லை? இது ஜேடு, அடினியம் இதெல்லாம் நம்மகிட்ட போன்சை நிறைய வெரைட்டி இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். இந்த டிஸ்பிளே இருக்குது மொத்தமே வந்து போன்சாய் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். பெரிய மரம் ஆனால் வந்து சின்னதாக தான் இருக்கும். போன்சாய் வெரைட்டிஸ் இது ஃபுல்லாகவே வந்து போன்சாய் வெரைட்டிஸ் தான் இதெல்லாம். நித்திய கல்யாணி நம்ம சித்த மருத்துவரில் ரொம்ப முக்கியமான மருந்து பண்ணுவாங்க. லெமன் கிராஸ் வந்து பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவாங்க, மெடிக்கல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. தொட்டாசி நீங்கள் இருக்குது பாருங்கள். கருவேப்பிலை செடி இருக்குது, துளசி நிறைய இருக்குது, கத்தாழை செடி இருக்குது, கற்பூரவல்லி இருக்குது, திராட்சை கொடி சின்னது, திருநெற்று பச்சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. முருகருக்கு ரொம்ப உகந்தது. அதுக்கு பக்கத்தில் அப்படியே கற்பூரவல்லி இருக்குது, அதுவுமே ஒரு மருத்துவ குணம். பக்கத்தில் அப்படியே வெத்தலை இருக்குது பாருங்கள். கரிநொச்சி இதுதான், இது வந்து வேத பிடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இலையை வந்து தலையில் கட்டினிங்கன்னா தலைபாரம்லாம் நீங்கும். இது வந்து வல்லாரை, ஞாபக சக்திக்கு அதிகம் நல்லா தேவைப்படும். இது வல்லாரை முடக்குவாதம் வந்தவங்களுக்கு முடக்கத்தான் வந்து ரொம்ப சிறந்த மருந்து. இது இப்போ சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு நல்லது இது ரொம்ப. இந்த கொரோனா நேரத்தில் வந்து இந்த தூதுவலையை வந்து துவையிலாவோ இல்லைன்னா வந்து ஒரு கஷாயமாக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடலுக்கு ரொம்ப இம்யூனி பவர் ரொம்ப அதிகமாகும், கோல்டு ரொம்ப குறையும். திருநங்கை வச்சிங்க அப்படின்னும்போது இந்த பாம்பு விஷப்பூச்சிகள்லாம் உங்களுக்கு வராது. அடுக்கு மல்லி இருக்குது, இது பாருங்கள். மஞ்சள் இருக்குது, அது அப்புறமா இங்கே ஊதா இருக்குது, மெரூன் இருக்குது, அதே மாதிரி அங்கே வந்து வெள்ளை இருக்குது. ஒரு 5 வெரைட்டியாக சாமந்தி வந்து இருக்குது. எல்லாமே ஒரு அட்ராக்டிவாக இருக்குது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த எல்லோ கலர்லாம் உங்களுக்கு வந்து எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். வாஸ்து மூங்கில்னு சொல்லுவாங்க பாருங்கள். நம்ம எல்லா கடையிலையும் இருக்கும், கல்லாப்பட்டி பக்கத்தில் இருக்கும். சின்ன வெரைட்டி மூங்கில் இது. இது செவ்வாழை கண், நல்லா இது பாருங்கள், ரெட்டாக இருக்குது பாருங்கள், அதிலே தெரியும் உங்களுக்கு. தென்னங்கன்று இதுதான் பாருங்கள், தென்னங்கன்று. மூங்கில் பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த மூங்கில். அது இல்லாமல் அப்புறம் நெல்லிக்காய், முழு நெல்லின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இருக்குது. உங்களுக்கு ஒட்டு போட்ட மா அது இருக்குது. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே அதுதான் மூங்கில் இருக்குது பாருங்கள். இது நீங்கள் பார்க்குறது வந்து பெங்களூர் சம்பங்கி அப்படின்ட்டு சொல்லுவாங்க பாருங்கள். ட்ரெயின்லாம் விற்பாங்க உங்களுக்கு, நல்லா ஸ்மெல்லு இருக்கும் உங்களுக்கு, சம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இது.
இது பாருங்கள், இது வந்து முழு நெல்லி. இது இது வந்து மா, இது வந்து அசோக மரம் இருக்குது, அதுக்கப்புறமா பாதாம் மரம் இருக்குது, அப்புறம் வேப்ப மரம் கூட இருக்குது. வேப்ப மரம் உள்ளே இருக்குது, இதோ இருக்குது பாருங்கள், வேப்ப மரம் உள்ளே இருக்குது, நொச்சி மரம் உள்ளே இருக்குது. ஏற்கனவே காமிச்சவங்களுக்கு நொச்சி மரம் உள்ளே இருக்குது, மாதுளம் செடி இருக்குது. இது வந்து மரமாகும். இது வந்து நெல்லி, அறநெல்லின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அது பப்பாளி இருக்குது, பப்பாளி, எலுமிச்சம், மாதுளை, எல்லாமே எங்களுக்கு இங்கே பழைய வெரைட்டிஸ்லாம் நிறைய இருக்குது. இங்கே கொய்யா இருக்குது பாருங்கள், சாத்துக்கொடி பாருங்கள், சாத்துக்கொடி. இதிலே உங்களுக்கு வெரைட்டிஸ் வந்து நிறைய இருக்குது, சின்னது இருக்குது, பெருசு இருக்குது, அதுக்கப்புறமா ஸ்கொயர் டைப்பில் கூட இருக்குது. உங்களுக்கு சின்ன தொட்டியே இருக்குது, பெரிய தொட்டியும் இருக்குது. அதுக்கு தாண்டி உங்களுக்கு கீரை அது மாதிரி என்ன போகிறதுக்கான இது. இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு உரம் இருக்குங்க, பியூர் நீம் கேக், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர். இது உங்களுக்கு வந்து கார்டனுக்கு தேவையான உங்களுக்கு டூல்ஸ்லாம் ஃபுல்லாக இங்கே வச்சுருக்காங்க. அரைக்கீரை விதை, பாலக்கீரை விதை, அதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய் விதை, பீட்ரூட் விதை, வெங்காயம் விதை, இது வந்து முருங்கைக்காய் விதை, கோஸ் காய் வகைகள், பழ வகைகள் இருக்குது, முள்ளங்கி, சிகப்பு முள்ளங்கி விதை இருக்குது. கொட்டாங்குச்சியை பயன்படுத்தி நல்லா கேட்கும் சவுண்டு உங்களுக்கு. கீழே வந்து ஓட்டை போட்டு மேலே வந்து நல்லா வெட்டி உங்களுக்கு டிசைன்மாக அழகாக பண்ணி ஒரு கொட்டாங்குச்சியில் அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த செக்ஷன் தாங்க ஃபுல்லாக வந்து நம்ம கேக்டஸ், அதாவது கள்ளிச்செடி, எல்லாமே டெக்கரேட்டிவ்ஸ் ஐட்டம். குழந்தைங்கக்கிட்ட கொஞ்சம் பத்திரமாக இருக்கணும், ஏன்னா குத்திடுச்சு அப்படிங்கிற மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகும், அதே மாதிரி குழந்தைங்களுக்கு புண்ணாகும். குழந்தைங்க கையில் படாமல் கொஞ்சம் ஹைட்டாவோ இல்லைனா கொஞ்சம் தள்ளியோ, இல்லை குழந்தைங்க இருக்கிறவங்க வீட்டில் மேக்ஸிமம் வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. பாருங்கள் அழகாக இருக்குது, நல்லா ஷார்ப்பாக இருக்குது. இதுக்கு வந்து உங்களுக்கு மண் வைக்கலாம், அவங்க மண் வைக்காமல் தேங்காய் நாரை தான் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள், தேங்காய் நார் தான் வச்சுருக்காங்க, ஏன்னா இதுக்கு தண்ணி அவ்வளோவா தேவைப்படாது, அதனால் வந்து ஃபுல்லாக இதுதான் தேங்காய் நார் தான் போட்டிருக்காங்க.